வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் கனமொழி இதில் பயிற்சி 1-6 மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி, பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ விட்டு பி மைனஸ் என் ஆஃப் பி விட்டு சி மைனஸ் என் ஆஃப் ஏ விட்டு சி ப்ளஸ் என் ஆஃப் ஏ விட்டு பி விட்டு சி என்பதை கீழ்காணும் கணங்களுக்கு சரிபார்க்க. இங்கே வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டுக்குமே இந்த ஃபார்முலாவை நம்ம சரிபார்க்கணும். சரியா, முதல் இது பாருங்கள், அவங்க கொடுத்துருந்த ஏபிசி இந்த கணங்களை எடுத்து எழுதிட்டோம். முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி. கண்டுபிடிச்சலாமா பாருங்கள், ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த மூன்று கணங்களையும் ஒன்றா நம்ம மாற்றி எழுதணும், ஒரே கணத்தில் சேர்த்து எழுதணும். சரியா, இப்போ பாருங்கள், ஏ ரெண்டு தடவை இருக்குது, ஒரு தடவை எழுதுனா போதும். இங்கே ஒரு தடவை இருக்குது, இங்கே ஒரு தடவை இருக்குது. பி பாருங்கள், எத்தனை தடவை இருக்குது, ஒரே ஒரு தடவை தான் இருக்குது. சி பாருங்கள், இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, மூணு தடவை இருக்குது, ஒரு தடவை எழுதுனா போதும். அதுக்கடுத்தது டி பாருங்கள், ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அப்படியே எழுதிக்கலாம். அதுக்கடுத்த இ பாருங்கள், ரெண்டு தடவை இருக்குது, ஒரு தடவை எழுதுனா போதும். அதுக்கடுத்தது எஃப் பாருங்கள், மூணுலேயுமே இருக்குது, நம்ம என்ன செஞ்சால் போதும், ஒரு தடவை எழுதுனா போதும். அதுக்கடுத்த ஹச் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அப்படியே எழுதிடலாம். இதான் என்னது, ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி. சரியா, அதுக்கடுத்து நமக்கு என்ன வேணும்னா, ஏ வெட்டு பி வெட்டு சி வேணும். அப்போ வெட்டு அப்படின்னா மூன்று கணத்திலையுமே பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன பாருங்கள், சி பாருங்கள், மூன்று கணத்தில் இருக்கா, சி 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 மூன்று கணத்தில் இருக்குது, அப்போ சி வரும். எஃப் பாருங்கள், எஃப்பும் மூன்று கணத்துலையும் இருக்குது, அப்போ இந்த இடத்துல எஃப் வரும், வேறு எதுவுமே வராது. ஏ வெட்டு பி வெட்டு சின்னா மூன்று கணத்துலையுமே இருக்கக்கூடிய உறுப்புகள் பாருங்கள், சி மூன்று கணத்தில் இருக்குது, எஃப்பும் மூன்று கணத்தில் இருக்குது, வேறு எதுவுமே இருக்காது. சரியா, இது என்னது, ஏ வெட்டு பி வெட்டு சி. அதுக்கடுத்தது ஏ வெட்டு பி கண்டுபிடிக்க போகிறோம், ஏ வெட்டு பி. அப்போ என்ன அர்த்தம்னா, ஏலையும் பீலையும் பொதுவாக இருக்கக்கூடியது பாருங்கள், ஏன்ற கணங்கு இருக்குது, பீன்ற கணங்கு இருக்குது, இது ரெண்டுலேயும் பொதுவாக இருக்குது பாருங்கள், சி பொதுவாக இருக்கா, அதுக்கடுத்தது இ பொதுவாக இருக்கா, அதுக்கடுத்தது எஃப் பொதுவாக இருக்குது. சரியா, இதான் என்னது, ஏ வெட்டு பி. அதுக்கடுத்தது நமக்கு பி வெட்டு சி வேணும், பி வெட்டு சி, பிக்கும் சிக்கும் பொதுவாக இருக்குது, பீன்ற கணங்கு இருக்குது, சீன்ற கணங்கு, எது பொதுவாக இருக்குது பாருங்கள், சி ரெண்டுலேயுமே இருக்கா, அப்போ சி. அதுக்கடுத்தது டி வராது, இயும் இல்லை, எஃப் வரும் இல்லையா, சி எஃப். இதான் என்னது, பி வெட்டு சி. அதுக்கடுத்தது என்ன வேணும்னா, ஏ வெட்டு சி இல்லை சி வெட்டு ஏ, ரெண்டும் ஒன்று தான், ஏ வெட்டு சினாலும் சி வெட்டு ஏனாலும் ரெண்டும் ஒன்று தான். இப்போ பாருங்கள், சீன்ற கணங்க இருக்குது, ஏன்ற கணங்க இருக்குது, ரெண்டும் பொதுவாக பாருங்கள், இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்குது, அப்போ ஏ வரும், பி வராது. சி பாருங்கள், ரெண்டுலேயுமே இருக்குது, அப்போ சி வரும். அதுக்கடுத்த எஃப் பாருங்கள், ரெண்டுலேயுமே இருக்குது, எஃப் வரும். சரியா, நமக்கு தேவையானதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன வேணும், இதில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை தான் நமக்கு வேணும். அப்போ பாருங்கள், இதிலிருந்து என் ஆஃப் ஏ, என் ஆஃப் ஏன்னா என்ன, ஏன்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5. அதுக்கடுத்தது என் ஆஃப் பி, என் ஆஃப் பின்னா என்ன, பீன்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 1, 2, 3, 4. அதுக்கடுத்தது என் ஆஃப் சி பாருங்கள், 1, 2, 3, 4 உறுப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி வேணும், 1, 2, 3, 4, 5, 6, 7. சரியா, அதுக்கடுத்து இங்கே வாங்க, என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி வேணும், எத்தனை உறுப்புகள் இருக்குது, 2 உறுப்புகள் இருக்குது. அதுக்கடுத்தது என் ஆஃப் ஏ வெட்டு பி வேணும், ஏ வெட்டு பி, 1, 2, 3 உறுப்புகள் இருக்குது. அதுக்கடுத்தது என் ஆஃப் பி வெட்டு சி வேணும், எத்தனை உறுப்புகள் இருக்குது, 2 உறுப்புகள் இருக்குது. கடைசியாக நமக்கு என்ன வேணும், என் ஆஃப் சி வெட்டு ஏ வேணும், 3 உறுப்புகள் இருக்குது. சரியா, இப்போ அந்த ஃபார்முலாவை நம்ம செக் பண்ண போகிறோம், இடது பக்கமும் வலது பக்கமும். இடது பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள், என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், 7. சரியா,
இதுதான் இடது பக்கத்தோட ஆன்சர். அதுக்கு அடுத்தது வலது பக்கத்தில் இந்த ஃபார்முலா என்ன இருக்குன்னா, என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ விட்டு பி மைனஸ் என் ஆஃப் பி விட்டு சி மைனஸ் என் ஆஃப் சி விட்டு ஏ ப்ளஸ் என் ஆஃப் ஏ விட்டு பி விட்டு சி. சரியா? ஏ விட்டு பி விட்டு சி. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ. பாருங்கள், என் ஆஃப் ஏவோட மதிப்பு 4, என் ஆஃப் பியோட மதிப்பு 4, என் ஆஃப் சியோட மதிப்பு 4. எழுதிடலாமா? என் ஆஃப் ஏவோட மதிப்பு 4, என் ஆஃப் பியோட மதிப்பு 4, என் ஆஃப் சியோட மதிப்பு 4. பாருங்கள், என் ஆஃப் ஏவோட மதிப்பு 4 இல்லை 5. பார்த்துங்க, என் ஆஃப் ஏவோட மதிப்பு 4, மிச்சம்லாம் 4. சரியா? இப்போ பாருங்கள், இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். ஏ விட்டு பி, ஏ விட்டு பியோட மதிப்பு 3 மைனஸ் பி விட்டு சி, என் ஆஃப் பி விட்டு சியோட மதிப்பு 2 மைனஸ் என் ஆஃப் சி விட்டு ஏவோட மதிப்பு 3 ப்ளஸ் என் ஆஃப் ஏ விட்டு பி விட்டு சியோட மதிப்புங்கிறது. பாருங்கள், என் ஆஃப் ஏ விட்டு பி விட்டு சியோட மதிப்பு 2. சரியா? ஈக்குவல் இப்போ கூட்டுங்க, 5 4 கூட்டினா 9, 9 ஒரு 4 கூட்டினா 13, 13 ஒரு 2 கூட்டினா 15. இதெல்லாம் ப்ளஸ் இருக்குது. இப்போ பாருங்களா, மைனஸில் கூட்டலாமா? மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் ஒரே கூட கூட்டினா 3 2 5 5 3 8, எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 8. அப்போ 15 8 கழிச்சிட்டோம்னா 7. இதான் என்னது? வலது பக்கத்தோட ஆன்சர். பாருங்கள், ரெண்டு சமமாக இருக்கா? தேர்ஃபோர் 1 மற்றும் 2 அந்த ஃபார்முலா அப்படியே எழுதணும். என்ன? என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி. அங்கே இடம் இல்லை, ஒரே லைன் எழுதுறது. இங்கே எழுதுறேன் பாருங்கள், மைனஸ் என் ஆஃப் ஏ விட்டு பி மைனஸ் என் ஆஃப் பி விட்டு சி மைனஸ் என் ஆஃப் சி விட்டு ஏ ப்ளஸ் என் ஆஃப் ஏ விட்டு பி விட்டு சி என்பது சரிபார்க்கப்பட்டது. என்பது சரிபார்க்கப்பட்டது. நம்ம எதை முடிச்சிட்டோம்? முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது இரண்டாவது பாருங்கள், அவங்க கொடுத்துருந்த 3 கணத்தையும் நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்போ நமக்கு என்னென்ன வேணும்? ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி வேணும் இல்லையா? அப்போ ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி. அப்போ என்ன செய்யணும்? இந்த 3 கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை ஒன்றா எழுத போகிறோம். பாருங்கள், 1 எத்தனை தடவை இருக்குது? 2 தடவை இருக்குது. 1 தடவை எழுதினா போதும். அதுக்கடுத்த 2, அதற்கடுத்தது 3, 5 பாருங்கள், 3 தடவை இருக்குது, 1 தடவை எழுதினா போதும். 6 2 தடவை இருக்குது, 1 தடவை எழுதினா போதும். 7 1 தடவை தான் இருக்குது. இதான் என்னது? சேர்ப்பு. ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி. இந்த 3 கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் ஒரே தான் எழுதிட்டோம். அதுக்கடுத்து நமக்கு வெட்டு வேணும். ஏ வெட்டு பி வெட்டு சி வேணும். வெட்டுனா என்ன? 3 கணத்துலையும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள். எது பொதுவாக இருக்குது பாருங்கள்? 1 இல்லை, 3 இருக்கா பாருங்கள், 3 பொதுவாக இல்லை. பாருங்கள், 5 மட்டும்தான் 3 இருக்குது. பாருங்கள், 5 மட்டும்தான் 3 கணத்துலேயுமே இருக்குது. சரியா? அதுக்கடுத்தது இப்போ நமக்கு என்ன வேணும்? ஏ வெட்டு பி வேணும். ஏ வெட்டு பி. ஏ விட்டு பின்னா என்ன? ஏன்ற கணத்துலையும் பீன்ற கணத்துலையும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள் எது எது? 3 5. இது மட்டும்தான் 2 கணத்துலையுமே இருக்குது. அப்போ 3 5. அதுக்கடுத்தது பி விட்டு சி வேணும். பி விட்டு சின்னா பீன்ற கணத்துலையும் சீன்ற கணத்துலையும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள். 2 கிடையாது, 3 கிடையாது, 5 6 மட்டும் வரும். 5 6. சரியா? அதுக்கடுத்தது சி விட்டு ஏ. சி வெட்டு ஏனாலும் ஏ வெட்டு சீனாலும் ஒன்று தான். சீன்ற கணங்கு இருக்குது, ஏன்ற கணங்கு இருக்குது. 2 பொதுவாக இருக்குது பாருங்கள், 1 பொதுவாக இருக்குது, 3 வராது, 5. அப்போ 1 5 1 5. இதுதான் இந்த 2 கணத்தில் இருக்கக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள். நமக்கு தேவையானதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன வேணும்னா, இந்த இதில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை வேணும். கண்டுபிடிச்சலாமா? பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். என் ஆஃப் ஏ, ஏன்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 1 2 3. அதுக்கடுத்து பாருங்கள், என் ஆஃப் பி, பீன்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 1 2 3 4.
அதுக்கடுத்து பாருங்கள் என் ஆஃப் சி, சீன்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 1, 2, 3, 4. அதுக்கடுத்து பாருங்கள் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சியில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5, 6 உறுப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சியில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்குது? ஒரே ஒரு உறுப்பு மட்டும்தான் இருக்குது. அதுக்கடுத்தது என் ஆஃப் ஏ வெட்டு பியில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்குது? 1, 2 உறுப்புகள் மட்டும் இருக்குது. அதுக்கடுத்தது என் ஆஃப் பி வெட்டு சியில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 1, 2 உறுப்புகள் மட்டும் இருக்குது. அதுக்கடுத்தது என் ஆஃப் சி வெட்டு ஏல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 2. சரியா? இப்போது இந்த ஃபார்முலாவில் இடது பக்கம் என்ன இருக்கு பாருங்கள், என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி எழுதிக்கலாமா? தேர்ஃபோர் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு இங்கே கண்டுபிடிச்சிடும் பாருங்கள் எத்தனை? 6. இதான் என்னது, நம்ம என்ன சமன்பாடு 3 எடுத்துக்கலாமா? ஏன்னா நம்ம ஒரே கணக்கில் தான் இருந்தால் வேறு வேறு கணக்கில் இல்லை, அதனால 3. இப்போ பாருங்கள் இந்த வலது பக்கம் இருக்கிற என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் என் ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு சி ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி இதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஏ வெட்டு சினாலும் சி வெட்டு ஏனாலும் 1 தான். சரியா? இப்போ கண்டுபிடிச்சலாமா? பாருங்கள் முதல்ல இந்த வலது பக்கம் இருக்கிற எடுத்து எழுதுவோம். என்ன இருக்குது பாருங்கள், என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் என் ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் என் ஆஃப் சி வெட்டு ஏ ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. சரியா? இப்போ இந்த மதிப்புகளை அப்படியே எடுத்து நம்ம எழுத போகிறோம். பாருங்கள் என் ஆஃப் ஏவோட மதிப்பு 3, என் ஆஃப் பியோட மதிப்பு 4, என் ஆஃப் சியோட மதிப்பு 4. அப்போ என் ஆஃப் பியோட மதிப்பு 3 ப்ளஸ் என் ஆஃப் பியோட மதிப்பு 4, என் ஆஃப் ஏவோட மதிப்பு 3, என் ஆஃப் பியோட மதிப்பு 4, என் ஆஃப் சியோட மதிப்பு 4 மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பியோட மதிப்பு 2 மைனஸ் என் ஆஃப் பி வெட்டு சியோட மதிப்பு 2 மைனஸ் என் ஆஃப் சி வெட்டு ஏவோட மதிப்பு 2 ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சியோட மதிப்பு 1. சரியா? இது சுருக்கிடலாமா? பாருங்கள் ஈக்குவல் டு 3-4 கூட்டினா 7, 7-4 கூட்டினா 11, 11-1 கூட்டினா 12. சரியா? அதுக்கு மைனஸ் 2 ஒரே குறி தான். அப்போ 2-2 கூட்டினா 4, 4-2 கூட்டினா 6. என்ன குறி? மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 6. 12 6 கழிச்சிட்டா 6. இதான் என்னது, வலது பக்கத்தோட ஆன்சர். பாருங்கள் இடது பக்கம் வலது பக்கம் எல்லாம் சமமாக இது வந்து 4 எடுத்துக்கங்க. சரியா? அப்போ பாருங்கள் 3 மற்றும் 4 எது சரிபார்க்கப்பட்டது அந்த ஃபார்மில் அப்படியே எழுதுங்க. என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் என் ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் என் ஆஃப் சி வெட்டு ஏ ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி என்பது சரிபார்க்கப்பட்டது. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.